ஒரு கட்டத்தில் நான் சாதிக்க வேண்டியதெல்லாம் சாதிச்சிட்டேன் அப்படின்னு தமிழ்நாட்டில் துணிஞ்சு சொல்லக்கூடிய சொல்ல முடிந்த ஒரே நபர் நம்ம பாக்யராஜ் சார் தான். ஏன்னா எனக்கு எம்ஜிஆர் வந்து தன்னுடைய வாரிசு அப்படின்னு சொன்ன ஒரே இயக்குனர். அது வந்து என்னுடைய தினைக்கும் எனக்கு ஞாபகம் வரும். ஏன்னா நான் வழக்கமாக எல்லோரும் மாதிரி நானும் ஒரு எம்ஜிஆர் ரசிகன் தான். அவர் வந்து தன்னை வாரிசுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கார் அப்படின்னா அது விட ஒரு பெரிய விஷயம் வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ அவருக்கு என்னுடைய வணக்கம். அப்புறம் இயக்குனர் வெங்கடேஷ் சார், பேரரசு, மற்ற அனைவருக்கும், என்னுடைய தயாரிப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இப்போ ஔடதம் அப்படின்னா மருந்து, இந்த வார்த்தை நம்ம அதிகமாக உபயோகப்படுத்துறதில்ல. பாரதியார் அப்போவே ஔடதம் தவறு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அவருக்கு இப்போ நடக்கிற விஷயம் அப்போவே தெரியுமோ என்னமோ, ஔடதம் தவறுன்னு எழுதியிருக்காரு. ஔடதத்தை மருந்தை முறையாக சாப்பிடுன்னு கூட அவர் சொல்லலை. தவிர்த்துரு, மருந்தே சாப்பிடாத. ஏன்னா இன் ஃபியூச்சர் இந்த மருந்தை தயார் பண்ணுறவங்களாம் மொத்தம் பேரும் இப்போ ஃப்ராடாக தான் இருப்பான், அதனால் வந்து இது சாப்பிடாத அப்படின்னு அப்போவே சொல்லியிருக்காரு அவர். ஒட்டு மொத்தமாக இந்த இன்றைக்கி வந்து உலகத்தில் வந்து மருந்து தயாரித்தல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கோடிக்கணக்கான பண முதலீடு செய்யப்பட்ட ஒரு வியாபாரம். இது முழுக்க முழுக்க ஒரு வியாபாரமாக மட்டும்தான் செய்யப்படுது. பார்த்தீங்கன்னா 50-60 வருஷமாக நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஒரு வெத்தலைப்பா கடையில் போய் கேட்டால் கூட கிடைக்கும் சாரிடான். இந்த சாரிடான் மாத்திரையை போன மாதம் பேன் பண்ணுறாங்க. ஏன்னா அது கெடுதல் விளைவிக்குது உடம்புக்குன்னு. ஏங்க 50 வருஷமாக சாப்பிட்டுட்டு இருந்தோம், அப்போ தான் தெரியல அது கெடுதல் விளைவிக்குதுன்னு. அப்போது இந்த மாத்திரை தயாரிப்பில் நிறைய பேர் சேர்ந்து நிறைய குழப்பங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. வெறும் பணத்தை மட்டுமே குறியாக வச்சு இப்போது அது. ஸோ இந்த மருந்தை நம்பி நம்முடைய வாழ்க்கையை அடகு வச்சிடக்கூடாது. மருந்து தயாரிப்புங்கிறது வெறும் வியாபாரமாக மட்டும்தான் பார்க்கப்படுது. மருந்து இல்லாமல் ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ பழகணும் அப்படிங்கிற விஷயத்தை மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் மருந்து தயாரிப்பில் என்னென்ன குழப்பங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த படத்தை நம்ம சொன்னோம். இப்போது சாதாரணமாக அந்த படம் ரிலீஸ் வேலைகளில் இருக்கும்பொழுது பைட்லாம் வாங்குவோம். அப்போது நடிகரும் நண்பருமான ஆரிகிட்ட போய் ஒரு பைட் கேட்க போயிருந்தப்போ அப்போ சொன்னார், இந்த மாதிரி நம்ம ப்ரொடியூசர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஒரு டைரக்ட் மார்க்கெட்டிங் மாதிரி பேனாக்கள் கொடுக்கலாம் ரசிகர்களுக்கு. ஸோ அதன் மூலம் நம்ம படத்தை வந்து பார்க்க வர்றதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த விஷயத்தை நம்ம அவர் நடிகர் ஆரி அவர்கள்ட்ட சொல்லும்பொழுது அவர் சொன்னார், இதை வந்து நீங்கள் இன்னும் வேற ஒரு மாதிரி கூட சொல்லலாம். அதாவது இப்போ அமெரிக்காவில் அவர் ஏதோ ஒரு இயக்கம் மாதிரி ஆரம்பித்து தொடர்ந்து நேற்றைக்கு இந்த சகாயம் அப்படிங்கிற ஒரு அந்த மக்கள் பாதை, அவர் கூட நேற்றைக்கு வந்து அக்டோபர் 2 தமிழில் கையெழுத்திடும் அப்படிங்கிற இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதை ஆரி தான் அதற்கு வந்து இங்கே மூல காரணம். அவர் வந்து அவர் தான் சொன்னார், தமிழில் தாய்மொழி தமிழில் கையெழுத்திடுவோம் அப்படிங்கிற கோஷத்தை முன்வைத்து அதற்காக நாம் இந்த ஒரு பேனாவை உங்களுக்கு கொடுத்து தமிழில் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி பண்ணுங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் தமிழில் கையெழுத்து போடுறதுக்கு இந்த விஷயத்தையும் சொல்லி நாங்கள் அவுட் ஆஃப் யூனிட் பேனா கொடுக்குறோம்னு சொல்லிட்டு இதை மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போது அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த தமிழில் ஏன் கையெழுத்து போடணும், தமிழுங்கிற உணர்வுக்கு நம்ம ஏன் மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ அது 300 அரசாங்க பள்ளிக்கூடங்கள் மூடப்படுது. ஏன்னா தமிழ் வழி பாடம் நடத்த அரசு கல்வியில் யாரும் போய் சேர்றதுக்கு விரும்புறதில்லை. அது மாத்திரம் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு தமிழே எழுத படிக்க தெரியாது. ஏன்னா அவன் வந்து சின்ன வயசுலேருந்தே கான்வென்ட்டில் படித்தவன் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுகிற தமிழ் தாய்மார்கள் தான் இப்போ இருக்காங்க. ஸோ அப்படி தமிழை வந்து நம்ம அதற்குரிய மரியாதை நம்ம கொடுக்கறதில்ல, தாய்மொழி வழி கல்விக்கு அதற்கான மரியாதை கொடுக்கறதில்ல. ஸோ இதையெல்லாம் ஒரு விஷயமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தமிழில் கையெழுத்து போடுறதுக்கும் இந்த பேனா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதை பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு நன்றி சொல்ல வேண்டியது மிஸ்டர் ஆரி அவர்களுக்கு தான். ஸோ தட்ஸ் இட், தேங்க்யூ. நான் இந்த படத்தில் வில்லனாக பண்ணியிருக்கேன். டைரக்டர் ரமணி சார் வந்துட்டு அவர் அதுக்கு முன்னாடி படம் பண்ணும்பொழுது அவர் கோடரேட்டர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் படத்தில் நடிச்சிட்டு இருந்தேன். அப்போ அந்த படத்தில் இந்த மாதிரி வில்லன் ரோல் இருக்குது பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. கதை வந்து எப்படின்னா, இன்றைக்கி மக்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. ஸோ பிடிச்சிருந்தது, பண்ணியிருக்கேன். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நேதாஜி சார் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லோரும் வந்து தியேட்டருக்கு வந்து படம் பார்த்து எங்களுக்கு ஆதரவு தாருங்க, நன்றி. என்ன தெரிஞ்சிருக்கோம், நான் வந்து நடிகன் படத்தில் குஷ்பு சிஸ்டராக ஆக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 40-50 படங்கள் பண்ணிவிட்டு இப்போது ரீஎன்ட்ரியாக வந்து நிறைய படங்கள் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று ரிலீஸ் ஆகிட்டுருக்கு.
அந்த வரிசையில் தான் தௌடதம். இது ஒரு வித்தியாசமான ஒரு கதை. அதாவது என்னென்னா, நீங்கள் நிறைய படம் பார்த்துருப்பீங்க, இந்த கதை இந்த படம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த கதை ஒரு வித்தியாசமான ஒரு மருந்து சம்மந்தமாக, ஒரு மெடிசின் சம்மந்தமாக, மக்களுக்கு என்ன சொல்ல வராங்க, அதாவது படம் எடுக்கிறதுன்றது மக்களுக்கும் போய் சேரணும், இதுதான் விஷயம் அப்படின்றது ஒரு நல்ல அருமையாக எடுத்து சொல்கிற ஒரு படம் இது. இதில் ஹீரோயினுக்கு அம்மாவாக நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டீமு, பிடிச்ச படம். நேதாஜி பிரபு சார் தான் ஹீரோ அண்ட் ப்ரொடியூசராக ஆக்ட் பண்ணியிருக்காரு, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே எனக்கு ஒரு நல்லா கவனிச்சிட்டாங்க இந்த படத்தில். இந்த படம் நான் எனக்கு கொடுத்த வேலையை நான் அருமையாக நடிச்சிருக்கேன், என்னோடய வேலையை நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். நீங்கள்லாம் அந்த படத்தை பார்த்துட்டு எல்லோரும் சொல்லணும். கண்டிப்பாக இந்த படம் சக்ஸஸ் அடைய, வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். கடவுளுடைய ஆசீர்வாதம் இந்த கம்பெனிக்கு இந்த அவுடதம் படத்துக்கு கிடைக்கணும்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன். Thank you. I'm delighted to be with you all today, and and thanks for coming and joining this special occasion of the official pen launch ceremony of my movie Aurodham. And this is a pen launch a promotion event, and also the supportive initiative has been come in recent days that everybody, you know, the Tamilians have to sign their own signature in their mother tongue. So we taking this concept in a very big way. And secondly, as a team has decided that we are going to distribute 3 lakhs of pen across the major theaters of Tamil Nadu, and the audience should come and watch the medical thriller of Aurodham. And I would like to say thanks to Prabhu, the producer, and my director Ramni, who has taken given me this an opportunity to be the part of such unique concept. And I wish, and I'm looking forward for this. And secondly, I thanks to all the media people and ask them to support us for the big success for my movie Aurodham. Thank you. இப்போ ஒரு நிறைய சிறு படங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்குற இயக்குனர் பாகிராசர் அவர்களுக்கும், அதே மாதிரி எல்லா சிறு படங்களுக்கும் இசை இடத்தில் கலந்துக்கிற ஏ வெங்கடேஸ்வரர் அவர்களுக்கும் நன்றி. ஒவ்வொருத்தரும் ஒரு சிறப்பு இருக்கும், அந்த சிறப்பை நம்ம தான் கவனிச்சுக்கணும். சமீப காலமாக நான் பயக்கராசரோட கொஞ்சம் நெருங்கி பழகிட்டு இருக்கேன். இப்போ பயக்கராசர்னா எல்லாருக்குமே சிறந்த கதாசிரியர், சிறந்த திரைக்கதை ஆசிரியர், சிறந்த டைரக்டர், நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நான் அவட கவனித்ததில் ஒரு சிறப்பான பண்பு ஒரு ஒன்று இருக்குது. தெரிஞ்சவங்க யாரை பார்த்தாலும், இப்போ என்ன பார்த்தாலும் வச்சுங்களேன், வாங்க எப்படி இருக்கியா அப்புறம் மொட்டையாக சொல்ல மாட்டார், பேர் வச்சுருப்பார், வாங்க பெருசு எப்படி இருக்கியா. அது மாதிரி வெங்கடேஷ் சார் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, வாங்க வெங்கடேஷ் எப்படி இருக்கீங்க. தொடர்ந்து கவனிக்கும் போது தெரிஞ்சது, ஒருத்தர் பேரை உச்சரித்து அவங்கள விசாரிக்கும் பொழுது ஒரு நெருக்கம், ஒரு அன்பு, பாசம் அதில் அடங்கியிருக்கு அப்படிங்கிறது என்னால் உணர முடிஞ்சது. நான் அப்படியே வாட்ச் பண்ணுறேன், யார் இங்கே யூனியனுக்கு கூப்பிடுவாங்க, எழுத்தாளர் யூனியனுக்கு யாரை பார்த்தனும், வாங்க பிரபாகர் எப்படி இருக்கீங்க. அப்போ தான் ஒரு விஷயம் நான் கவனித்தேன், இதை நம்ம கற்றுக்கணும், யாருமே பேரை சொல்லி நம்ம அவங்கள போகணும். அதுக்காக நான் வந்து பயக்கராசர் எப்படி இருக்குன்னு கேட்க முடியாது, அது மரியாதைக்குரியவர்கள் நம்ம மரியாதை வச்சிடணும், அந்த ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட நாலஞ்சு முறை அவரை நேராக மீட் பண்ணியிருக்கேன். அந்த நிகழ்வுலாம் விட எனக்கு ரொம்ப ஒரு இன்றைக்கி ரஜினி சார் நினச்சார்னா ஒரு நிகழ்ச்சி எனக்கு ஞாபகத்துக்கு வரும். 2006 நினைக்கிறேன், இப்போது எனக்கு திருப்பதிக்காக ஸ்டேட் அவார்டு கிடச்சிது. அப்போ முதலமைச்சர் வந்து கலைஞர் அவர்கள். அப்போ அந்த விருது, அந்த விருது வழங்கும் விழா தெரியுமா உங்களையோ, அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது.
கலைஞர் கையால் விருது வாங்க போகிறேன். பக்கத்தில் ரஜினி சார் இருக்கார், அவ்வளோ க்ரௌடு, அவ்வளோ பரபரப்பு. இதில் என்ன பேரை கூப்பிட்டாங்க. நான் போய் கலைஞர் கையால் ஷீல் வாங்கும்போது பக்கத்தில் குரல், பேரசை குறுக்கிய ரஜினி சார் இருக்கார். அப்போ அந்த க்ரௌடில் ஒரு ஸ்மைல் பண்ணி விட்டுருக்கலாம், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். அந்த அவ்வளவு பரபரப்பான அந்த ஒரு க்ரௌட்லேயும் அவர் பேரை சொல்லி விசாரித்தார், அதை இன்றைக்கி எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ அவங்க அறிமுகமானவங்களோட பேரை சொல்லி அவங்களை விசாரிக்கிறது மிக மிக ஒரு நல்ல பண்பாடுங்கிறத பார்க்கிற சார் மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் எப்படி இந்த தமிழில் கழுத்து போகிறோமோ அதே மாதிரி பேர் உச்சரித்து விசாரிப்போம். இது நைட்டு தான் நேதாஜி பிரபு சார் பேசினார். ஸோ அந்த மாதிரி கௌடுதம் இதோட ஏற்கனவே இசை வெளியிட்டு நினச்சி உனக்கு. ஆமாம் ஆமாம், கௌடுதமோட ட்ரெய்லர் வெளியிட்டுள்ள அதில் புதுசாக சொன்னார், தமிழில் கையெழுத்து போடணும், அதை வலியுறுத்தி பேனா கொடுத்து பண்ண போகிறோம்ட்டு எனக்கு புதுசாக தெரிஞ்சுது. நான் நேற்று இவர் சகாயம் சார் இந்த ஒரு இது ஒரு திருவிழாவாக ஆரம்பித்து வச்சார் நேற்று, தமிழோட ஃபுல்லாக தமிழில் கையெழுத்து போடுவோம்ட்டு நேற்று அதிலையும் நான் கலந்துக்கிட்டேன். அது சொன்ன ஓகே வந்துருட்டு வந்துட்டேங்க. தமிழன் தமிழில் கையெழுத்து போடணும் அப்படின்னு விரும்புகிறது இந்த தமிழ் உணர்வு ரொம்ப பாராட்டத்தக்கது. ஆனால் அதே சமயத்தில் கொஞ்சம் ரொம்ப உன்னிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் வேதனையாகவும் இருக்குது. தமிழன் தமிழில் கழுத்து போடணும்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் என்று. இப்போ ஒரு கணவன் வந்து ஒரு மனைவியை பார்த்து பொண்டாட்டி பொண்டாட்டி மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம், அவன் பொண்டாட்டி இல்லைன்னு அர்த்தம். பொண்டாட்டி வந்து புருஷனை பார்த்து எங்கே ஒரு புருஷன் நடந்துக்குங்க அப்படின்னு என்ன அர்த்தம், அவர் புருஷன் நடந்துக்கலன்னு அர்த்தம். ஒரு ஆசிரியரை பார்த்து நீங்கள் ஒரு ஆசிரியர் நடந்துக்குங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், அவர் ஆசிரியர் நடந்துக்கலன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு தமிழனை பார்த்து நீங்கள் தமிழில் கழுத்து போடுங்கன்னா அவன் தமிழன் இல்லைன்னு அர்த்தம். நாமெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அப்போ நம்ம வந்து தமிழனை பார்த்து தமிழில் கழுத்து போடு அப்படிங்கிற சுரலில் தான் நம்முடைய தமிழ் உணர்வு இருக்குது. இதோட என்னென்னா இப்போ இன்றைக்கி நிறைய கட்சிகள் ஏகப்பட்ட தலைவர்கள் எங்கே எப்படி முளைப்பான்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வெளியே வந்தால் எக்கும்பு ஸ்டேஷன் வெளியே வந்தால் நிறைய ஆட்டோக்காரங்க சுந்துக்குவாங்க, என் ஆட்டோ லேயரு, என் ஆட்டோ லேயரு சார், இங்கே எங்கள் ஆட்டோ லேயருன்ட்டு ஒரே கும்பலாக போட்டு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஆகி போச்சு இன்றைக்கி அரசியல் கட்சிக்கு, என் கட்சிக்குவா என் கட்சிக்குவா எனக்கு ஓட்டு போடு அந்த அளவுக்கு ஒரு ஆட்டோ டிரைவர் கூப்பிட்ற அளவுக்கு இருக்குது இன்றைக்கி நம்முடைய நிலைமை. ஆனால் இதில் என்னென்னா சிலர் தமிழ்நாட்டை தமிழ்தான் ஆள வேண்டும், வேற்று முடிக்கிற யாரும் ஆளக்கூடாது அப்படின்னு அண்ணன் சீமான்னு சொல்லியிருக்காரு. நிறைய பேர் சொல்கிறாங்க தமிழ்நாட்டு தமிழ் தான் ஆளுன்ட்டு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் 20 கட்சி இருந்துன்னா அதில் 10 கட்சி தலைவர்கள் இதை சொல்கிறாங்க. ஆனால் கேரளாவில் பல கட்சிகள் இருக்குது, யாராவது ஒரு கட்சி தலைவர் கேரளாவை ஒரு மலையாளி தான் ஆளணும்னு சொல்கிறாங்களா, அந்த குரல் கேட்குதா? கேட்காது. அதுமாதிரி கர்நாடகாவில் யாராவது கட்சி தலைவர், அங்கே நிறைய கட்சிகள் இருக்குது, யாராவது ஒரு கட்சி தலைவர் கர்நாடகாவை ஒரு கன்னடனே ஆளணும் சொல்கிறாங்களா? அப்படி குரல் கேட்குதா? அவங்களுக்கு கேட்காது. அதுமாதிரி ஆந்திராவில் ஆந்திராவை ஒரு தெலுங்கனே ஆளணுட்டு எந்த கட்சி தலைவரும் குரல் கொடுக்க மாட்டான், ஏன்னா அங்கே அந்த அவசியமே இல்லை. தமிழ்நாட்டில் தான் அந்த அவலம் இருக்குது, அவசியம் இருக்குது. தமிழ்நாட்டை தமிழன்தான் ஆளணுன்ட்டு ஒரு ஒரு பிரிவுக்கு இல்லை, இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி ஏன்னா நம்ம பஸ் தமிழ்னா இல்லை, முதல்ல அதை பஸ் உணர்ந்துக்கணும். நமக்கு தமிழ் பற்று இல்லை, நமக்கு தமிழுங்க உணர்வு எந்த அளவுக்கு விலகி போச்சோ அந்த அது அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி மற்ற ஆளுங்க ஆளுமை நடத்துகிறாங்க. அதோடய விளைவு தான் இன்றைக்கி தமிழையாவது கையெழுத்து போடுங்க சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி நம்ம நாட்டோட நிலைமாயிருக்கு. கிராமப்புறங்களில் வாழ்ந்தவங்களுக்கு தெரியும்,
கோழி ஒரு 10-15 குஞ்சு பொறிக்கும். அந்த குஞ்சில் கூட்டிட்டு அப்படியே ஏதாவது இடத்த போயிட்டு அந்த காலால் அந்த மண்ணை அப்படியே பிராண்டும். அதுக்குள்ளே ஒரு சின்ன புழு பூச்சி இருக்கும்போது அந்த அந்த உணவை காட்டி கொடுக்கும் அந்த கோழி. அப்போ குஞ்சாக சாப்பிடும். எங்கேயாவது போய் திருப்பி காலால் பிராண்டும் போது அந்த குஞ்சில் குஞ்சில் ஓடியாரும் ஓடியாந்து அந்த புழு சாப்பிடும். கோழி உணவு இருக்கிற இடத்த காட்டி அந்த குஞ்சுகளை வளர்க்குது. அதே நேரத்தில் எப்பாவது மேலே சில பருந்து பறக்கும். அந்த பருந்தை பார்த்த உடனே ஒரு சவுண்டு விட்டு டக்குன்னு அந்த ரெக்கைக்குள்ளே அத்தனை குஞ்சுலையும் அப்படியே கவர் பண்ணி அந்த பருந்துலேருந்து காப்பாற்றுது. இங்கே வந்து பருந்து அப்படின்னு நான் சொல்கிறது என்னென்னா வேற்றுமொழி. இந்தியா இருக்கட்டும் இங்கிலீஷ் இருக்கட்டும் இதெல்லாம் பருந்தை சுற்றிக்கிட்டு இருக்கு. இங்கே கோழி அப்படிங்கிறது நாம் தமிழர்கள். இங்கே கோழி குஞ்சு என்பது தான் நம்ம தமிழ் மொழி. இன்றைக்கி வேற்றுமொழியிலிருந்து நம்ம நம்ம தமிழ் மொழியை காப்பாற்றுற சூழ்நிலை இருக்கிறோம். ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோன்னா தமிழ் மொழியை வளர்க்குற சூழ்நிலை நம்ம இல்லை, காப்பாற்றுற சூழ்நிலை தான் இருக்கும். ஏன்னா தமிழை வந்து இனிமேல் யாரும் வளர்க்க முடியாது. நான் தமிழை வளர்ப்பேன் தமிழுக்காக உழைப்பேன் அதெல்லாம் போய் அதை நீ நம்பக்கூடாது. ஏன்னா அது ஒரு ஒரு பண ஒரு தென்னை மாதிரி பரம்பரை மாதிரி தான். ஒரு ஸ்டேஜ் வளர்ந்து வளர்ந்து ஒரு ஸ்டேஜில் தான் வளர்ச்சி நின்றுடும். தமிழோட வளர்ச்சி என்னையே நின்று வச்சு இன்றைக்கி அதை உரம் வச்சு தண்ணி ஊற்றி நம்ம காப்பாற்றணும். அந்த நிலைமை தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம். இப்படி சூழ்நிலையில் தமிழர்கள் தமிழில் கையெழுத்தப்பட வேண்டும் என்று ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என் வாழ்த்துக்கள். அனைவரும் இவங்க தமிழையே கையெழுத்து போடுவோம். அப்புறம் இந்த படம் ஒரு நல்ல ஒரு சமூக நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட படம். இன்றைக்கி வந்து ரெண்டு விஷயங்கள் இல்லாத மனுஷங்க இல்லை. ஒன்று செல்ஃபோன், இன்னொன்று மருந்து. நம்ம வாழ்க்கையில் ரெண்டு ஆக்கிரமிச்சிச்சு. ரெண்டுமே கேடு தான். என்றைக்கு செல்ஃபோன் வந்துச்சோ அன்றைக்கே உறவுகளில் ஒரு ஒரு தூரம் வந்துடுச்சு. ஹாலிலிருந்து கிச்சனுக்கு கிச்சனுக்கு புருஷன் மெசேஜ் இல்லை சாப்பாடு ரெடியா கொண்டாட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணி பெட்ரூம் கொடுப்பார் என்னங்க கொஞ்சம் சாப்பிட்டு போங்க. ஒரு 10 அடி போய் கூப்பிட முடியல புருஷனை, ஃபோனில் கூப்பிட்றாங்க வீட்டுக்குள்ளேயே. அந்தளவுக்கு இன்றைக்கி செல்ஃபோன் வந்து புருஷன் மட்டும் ஒரு குழந்தைக்கும் அப்பாவுக்கும் குழந்தைக்கும் அம்மாவுக்கும் ஒரு இடைவெளியை பெருசாக ஏற்படுத்தினது இந்த செல்ஃபோன். அது எந்தளவுக்கு கேடோ அந்தளவுக்கு இன்றைக்கி மருந்தும் ஆக்கிரமிச்சு. இதுவும் இன்றைக்கி வாழ்க்கையில் பெரிய ஒரு மருந்து இருந்து இன்றைக்கி விஷமாகி போச்சு. அந்த விஷயத்தை எடுத்து படம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். நன்றி, வாழ்த்துக்கள். இது நான் நினைக்கிறேன் அநேகமாக இது 3வது நிகழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், 2வது ஆர்கேவியில் ஒரு வாட்டி நடத்தினாங்க. அங்கே இதே டீட்டெயில் இதே மருந்து தான் சொன்னாங்க. சினிமாவில் பொழுதுபோக்கு விஷயங்கள் தான் நிறைய வச்சு பாக்யராஜ் சார் ஸ்டைலில் படங்களை எடுத்து தான் தப்பிக்க பார்ப்பாங்க. பாக்யராஜ் சார் ஸ்டைல்னா இப்போ ஒரு பாடல் காட்சி வந்ததில் கிளுகிழப்பாக காட்சிகளில் கருத்து ஆழமாக இருக்கும், அதை இனிப்பு தடவி சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு கசப்பான ஒரு விஷயம் மருந்து பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டிருக்க படம். அதனால தான் ரெண்டு பாட்டு அதை பேஸ் பண்ணி பாடல் காட்சிகள் அமைச்சிருக்கீங்க. அது அவசியம். உண்மையிலே உங்களை பாராட்டணும். மருந்தை முக்கியத்துவம் கொடுத்து இதை பண்ணியிருக்கீங்க. மருந்துன்னே பேர் வச்சு பண்ணியிருக்கீங்க. என்ன பேர் வச்சாலும் நீங்கள் தேட்டரில் கூட்டம் வர மாட்டேங்குது. ஆனால் தைரியமாக மருந்துன்னே அவ்வளோதம்னே பேர் வச்சு படம் எடுத்திருக்கீங்க. முதல்ல உங்களை வாழ்த்தணும். இந்த படம் நல்லபடியாக வரணும். இந்த படம் வெளியே வந்து மக்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். படம் எடுத்தவங்களுக்கு வசூல் அள்ளி கொடுக்கணும். இந்த படம் மாபெரும் வெற்றி பெறவும் பணியாற்றவங்களையும் வாழ்த்தி இந்த வாய்ப்பினை தந்த நண்பர் சக்தி சரவணனுக்கும் இந்த படக்குழுவுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆதி ஐயா சகாயம் அவர்கள் முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிற இந்த கையெழுத்து, தமிழில் கையெழுத்து அப்படிங்கிற அந்த முயற்சியை, அந்த முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் ஒரு விதமாக இந்த விழாவின் ஒரு முக்கியமான பங்காக தமிழில் கையெழுத்தையும் விடுவோம் அப்படிங்கிற அந்த அவங்க பேனர்லேயே அந்த ஒரு விஷயத்தையும் போட்டிருக்காங்க. பேனாவையும் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. பேனாவை கொடுத்து கையெழுத்து போடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அது அவங்க அவங்களுக்கு ஒரு விளம்பர யுத்தியாக இருந்த போதும் அது பாராட்டத்தக்க வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்.
ரெண்டாவது கையெழுத்து சொன்ன மாதிரி பேரரசு சார் சொல்லிட்டு இருந்த மாதிரி பேசுறதுக்குமே தமிழில் பேசுறது ரொம்ப இழுக்காக நினைக்க வச்சாங்க ஒரு காலகட்டத்தில். நான் ஸ்கூலுக்கு போகும்போது பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்தபோது ஒரு பெரியவர் விசாரிக்கிறார், என்ன படிக்கிற என்ன விஷயம், இந்த மாதிரி படிக்கிறேங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்படிங்கும்போது, தமிழ்லையா, ஆமாம் தமிழ் எல்லாம் படித்து என்னப்பா பண்ண போகிறீங்க நாளைக்கு எதிர்காலத்துலையெல்லாம் அப்படின்றாரு. இது இந்த விதை எங்கிருந்து ஊன்றப்படுகிறது அப்படிங்கிற விஷயம் அங்கிருந்து ஆரம்பிது. எனக்கு ரொம்ப அப்போது கஷ்டமாக இருந்தது, நான் ரொம்ப என்னை தாழ்வாக நினச்சிக்கிட்டேன். வாய்ப்பு அவ்வளோதான் எனக்கு, நான் தமிழில் படிக்க முடியுமா முடிஞ்சது. இப்போ நான் பெருமையாக நினைக்கிறேன், என்னுடைய தமிழை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நான் முடிந்தவரை தமிழில் பேச நினைக்கணும், நம்ம அதை முயற்சிக்கணும் ரொம்ப ரொம்ப. கையெழுத்த இன்றைக்கி வந்து ஒரு வேண்டுகோளாக வைக்கிற அளவுக்கு நம்ம தமிழ் மொழியை கொண்டு போயிட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப தலைகுனிவான விஷயந்தான். ஸோ அதற்கு உறுதுணை அதை அதை காப்பாற்ற, அட்லீஸ்ட் சார் சொன்ன மாதிரி காப்பாற்றவாது முயற்சி செய்வோம். இந்த முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நண்பர் நேதாஜி பிரபு அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த படம் சிறப்பாக நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க, வெளிக்கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. ஸோ அது மக்கள்கிட்ட போய் சேரட்டும், இந்த படம் பெரிய வெற்றி அடையட்டும், வாழ்த்துக்கள், நன்றி. பாக்யராஜ் சார் பார்க்க போயிருந்தேன். ஸோ அவரை இன்வைட் பண்ணுறதுக்கு போயிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. ஸோ உட்காந்து பேசிட்டு, சார் இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண அப்புறம் அவர் சொன்னார், தம்பி இது மக்களுக்கு புரியுமா அப்படின்னு கேட்டார். எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு சார். இல்லை நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னேன் சார். சரிப்பா, நீ மக்களுக்கு புரிகிற மாதிரி படம் பண்ணியிருக்கே அப்படின்னு கேட்டார். இல்லை சார், அவரோட ஸ்டைல் எப்படி கேட்டாரோ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், செம்ம பஞ்சாக இருந்தது. இல்லை சார், கண்டிப்பாக போய் சேர்ற அளவுக்கு தான் சார் படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண அவர் ரொம்ப பாராட்டினார். ஸோ வெல்கம் சார். அண்ட் என்னத்த ஏ வெங்கடேஷார்ட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். அவர் பேசினோடனே அவுடதம் சொன்னோடனே அவர் அந்த டைட்டிலே ரொம்ப பாராட்டினார். நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ வெல்கம் ஏ வெங்கடேஷ். அண்டு பேரரசு சார் எனக்கு ரொம்பவும் பிடித்த ஒரு மனிதர். நேற்று அவர்கிட்ட பேசும்போது ஒரு 11:30 இருக்கும், அப்போ தான் நம்பர் வாங்கி பேசுகிறேன். சார் உங்ககிட்ட ஒரு 2 மினிட்ஸ் பேசணும் சார்ன்னு சொன்னேன். நான் ஒரு 2 மினிட்ஸ் திருப்பி கூப்பிட்றேன்னாரு. அந்த 2 மினிட்ஸ் கூட எல்லாம் 1 நிமிஷத்தில் கால் பண்ணிட்டார். தம்பி சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஸோ சார் இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோடனே கண்டிப்பாக வந்துடுறேன். அவர் ஏதோ ஒரு அப்பாயின்மெண்ட் வச்சுருந்தார் இப்போது, பட் நான் விஷயத்த சொன்ன உடனே, கன்வே பண்ண உடனே நான் டெஃபினட்டாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். பட் கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டார். ஸோ அந்த விஷ்ணுப்பிரியன், ஸோ இங்கே மேடையில் இருக்கிற எல்லா விஐபிஸ்க்கும் ஃபஸ்ட் மை வார்ம் வெல்கம். அண்டு பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னோட வணக்கம். இந்த படம் ஔடதம், இது ஒரு மெடிசன் சப்ஜெக்ட். நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு முக்கியமாக யோசித்த விஷயம், கதைக்களும் என்ன கதை பண்ணலாம், ஹாரரா த்ரில்லரா அப்படின்னு யோசிக்கும் பொழுது, இல்லை ஒரு மெடிக்கல் த்ரில்லர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். பட் நிறைய பேர் வேணாம், இட்ஸ் அ பிக்கெஸ்ட்டு ரிஸ்க், இந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம், ஈஸியாக படம் பண்ணி ஜெயிக்கிறது தான் நல்லது, இந்த மாதிரி ஒரு டஃபஸ்ட் சுச்சுவேஷன் வேணான்னு சொன்னாங்க. பட் நான் அதையும் தாண்டி டேரக்டர் ரமணிகிட்ட டிஸ்கஸ் பண்ணேன் டீட்டெயிலாக இந்த படத்தோட சப்ஜெக்டை. சரி, அவர் ஸ்க்ரீன் ப்ளே டைலாக்லாம் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி ஒரு ஜோனர் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு 2013 வந்துட்டு சில குறிப்பிட்ட ரா கெமிக்கல்ஸை பேன் பண்ணிட்டாங்க. அது டயபெட்டிக் டேப்லெட்டில் உள்ள ரா கெமிக்கல். ஸோ விதின் 10 டேஸில் அதே ஃபேமஸ் நாளிதழ் என்ன சொன்னாங்க, அந்த ரா கெமிக்கலை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேண்டை வந்து ரீவொர்க் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 15 நாட்களில் என்ன நடந்திருக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், அதை நான் இங்கே சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் உண்மையிலேயே என்ன நடந்துருதுன்றத நம்ம படத்தில் காட்டியிருக்கோம். உண்மையிலேயே அந்த மருந்து திரும்பியும் மார்க்கெட்டில் இருந்ததா இல்லையான்ற விஷயத்த நம்ம படத்தில் காட்டியிருக்கோம். ஸோ ஒரு சின்ன ஒரு யுக்தி தான், நம்ம எடுத்துக்கிற உணவு, அந்த உணவு வந்து இன்றைக்கி காலையிலேருந்து இரவு வரைக்கும் எடுத்துக்கிற உணவை ரொம்ப யோசித்து தான் சாப்பிட்றோம். இடைவெளி விட்டு தண்ணீர், சுடு தண்ணீர் முடிஞ்ச அளவுக்கு குடிக்கிறோம், பச்சை தண்ணி குடிக்கிறது இல்லை, இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். கல்யாணம் இருந்தவங்க ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப், ஒய்ஃப்க்கு ஹஸ்பண்ட், இப்படி சாப்பிடுங்க அப்படி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த உணவை வந்துட்டு மருந்தாக உண்ற அளவுக்கு இன்றைக்கி உணவு இருக்குது. ஸோ ஹெவியாக சாப்பிட்டா அசிடிட்டி, கம்மியாக சாப்பிடக்கூடாது அல்சர் வந்துடும், டயத்துக்கு சாப்பிடணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உணவில் இருக்குது. உணவை இவ்வளோ தூரம் யோசித்து எடுக்கிற நாம் உயிருக்காக நம்மளுக்கு ஒரு பிரச்சனை உடம்புல வந்துச்சுன்னா அதை நல்லபடியாக எடுக்கணுன்ற மாத்திரையில் நம்ம அதை
கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கும். நிறைய பேர் எக்ஸ்பைரி டேட்டே பார்க்குறது இல்லை. 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பீரோ திறந்து பாரு, அந்த ட்ரா திறந்து பாரு, டேப்லெட் இருக்கும், நான் 3 வருஷம் முன்னாடி போட்டேன் சரியாயிடுச்சு இருக்கான்னு பாருன்னுவாங்க. அது இருக்கும், அதை எடுத்துப்பாங்க. பட் அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சான்னு யாரும் செக் பண்ணுறதே கிடையாது. ஸோ இந்த ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட வரணும். ஒரு மருந்துன்றது தான் அத்தியாவசியமாக, அதாவது அத்தியாவசியான பொருள் வந்துட்டு இன்றைக்கி செல்ஃபோன் தாண்டி மருந்து. அந்த மருந்தை வந்து நம்ம கரெக்டான ஒரு 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 ஊண்டுகோலோட, கரெக்டான ஒரு டாக்டர் ப்ரெஸ்கிரிப்ஷனோட நம்ம எடுக்கணும். கண்ட நேரத்தில் கண்ட உணவை எடுக்கக்கூடாதுன்றது நான் வலியுறுத்தணும்னு நினச்சேன். ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் எடுக்கப்பட்டு தான் இந்த படம். ஸோ ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு ஒரு 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 மெடிக்கல் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் போயிட்டு ஒரு 8 days கம்ப்ளீட்டாக ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மருந்து எப்படி கலவை ஆகுது, இந்த மருந்து எப்படி தயாரிக்கப்படுது, இந்த டேப்லெட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் ஆகி வருது, இந்த பேக்கிங் ஸ்டிப்ஸ் எப்படி பண்ணுறாங்க என்ற ஒரு விஷுவல்ஸ் எல்லாம் இது வரைக்கும் தென்னிந்திய சினிமாவிலையோ இந்தியன் சினிமாவிலையோ காட்டல. பட் நம்ம முதல் முறையாக இதை வந்துட்டு காட்டியிருக்கோம். படம் வந்துட்டு ஒரு 2 hours, ஒரு 5 fights அண்ட் 3 songs வச்சு ஒரு கம்ப்ளீட் கமர்ஷியல் த்ரில்லராக உருவாக்கியிருக்கிறது இந்த படம். ஸோ இந்த படத்தில் நிறைய சிக்கல்கள், ஸோ எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்தாச்சு. ஸோ என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, படம் எடுக்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய விஷயம் இல்லை, பட் அதை மார்க்கெட்டிங் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுன்றது ஒரு இமாலய ஒரு சாதனை. முன்னாடியெல்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பாருன்னு. ஆனால் இன்றைக்கி ஒரு படம் பண்ணிப்பாருன்னு யாரும் சொல்லலை. இப்போ நான் சொல்கிறேன், ஒரு படத்தை எடுத்து பார்த்தா தான் அதோட வழி தெரியும். ஸோ இட்ஸ் ஒரு மிகப்பெரிய பெயின். நம்மளை முன்னையும் போக விட மாட்டாங்க, பின்னையும் வரவிட மாட்டாங்க, அப்படியே தக்க சமயத்தில் அப்படியே வச்சுட்டே இருப்பாங்க. இங்கே அவ்வளோ ஒரு ஒரு கடினமான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கலான்னு நான் பல நாள் போராட்டும் போது எனக்கு சில விஷயங்கள் தோணுச்சு. சரி, ஒரு ஒரு நல்ல அரசியல்வாதி, ஒரு அரசியல்வாதி எப்படி வந்துட்டு ஒரு வீடு வீடாகவோ ஒரு ஊர் ஊராகவோ போயிட்டு, நான் என்னோடய கட்சி நல்ல கட்சி, நாங்கள் நல்லது செய்வோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேர்முக காணல் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி நான் பண்ணணும்னு நினச்சேன். பட் எனக்கு ஒரு தூண்டுகோல் தேவைப்பட்டது, அதுதான் நான் எடுத்து கையில் எடுத்துக்கிட்ட பேனா. ஸோ இந்த பேனால் வந்துட்டு அவுடதம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் எழுதியிருக்கும். 2 விஷயத்துக்காக இந்த விஷயத்த நான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணேன். முதல் விஷயம், தமிழா நீ தமிழில் கையெழுத்துடு அப்படின்ற ஒரு விஷயம். சின்ன வயசில் நான் ஸ்கூலில் படிக்கும்போதெல்லாம் எனக்கு வந்துட்டு இங்கிலீஷில் கையெழுத்து போடவே சொல்லி கொடுப்பாங்க. 1, 2, 3 மிஸ் எழுதி கொடுத்துட்டு என்னோடய பேர் அப்படியே எழுத சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது எனக்கு அப்போ பெருமையாக இருந்துச்சு, பட் இப்போ நினைக்கும் போது கொஞ்சம் அவமானமாக இருக்குது. பட் இப்போ நம்ம அந்த காலத்துக்கு போகிறோம். இப்போ 1, 2, 3 போட்டு வீட்டில் இருக்க சின்ன பசங்கள்லாம் தமிழில் கையெழுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி சின்ன பசங்களை தமிழில் கையெழுத்துடணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் தள்ளப்பட்டோம். தமிழில் கையெழுத்துடுவது அவமானம் அல்ல, அது உன் அடையாளம் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னிறுத்தி ஆரிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஸோ ஆரியும் இதை தான் முன் வச்சார். ஸோ இந்த ஒரு தூண்டுகோளில் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 லட்சம் பேனா வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு அவுடதம்ன்ற பெயர் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். ஸோ இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தெளிவாக நான் இருந்தேன். ஸோ ஒரு பேனா வந்துட்டு நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல கொடுக்குறோம்னா, நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம்னா, அதை வீட்டில் இருக்கவங்க அம்மா அப்பா அண்ணா தங்கச்சி எல்லாரும் பார்ப்பாங்க, ப்ளஸ் அவங்க அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்க ஆஃபீஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு பேனா ஒரு 20-30 பேரை போய் கண்டிப்பாக சேரும். ஸோ இந்த 3 லட்சம் பேனா வந்துட்டு எல்லாத்தையும் இந்த 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 வயசெல்லாம் தாண்டி ஒரு 30-40 பேரை போய் சேர்ந்தாலும் ஒரு 15-20 லட்சம் பேரை நான் டைரெக்டாக ரீச் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு இட்ஸ் அ வெரி பிக்கஸ்ட் டாஸ்க். பட் கண்டிப்பாக என்னோட டீமோட சப்போர்ட் மூலிமா இதை கண்டிப்பாக செஞ்சிருவேன் நம்பிக்கை இருக்குது. இங்கே 1.5 லட்சம் பேனா மட்டும்தான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் இங்கே ஆஃபீஸ் ரூம் மற்றெல்லாம் சேர்த்து. மீதி 1.5 லட்சம் பேனா இருக்கிறதே சேலம், தஞ்சாவூர், திருநெல்வேலி, திருச்சி, இந்த மாவட்டங்களில் பிரித்து 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 எல்லாமே அங்கே ரெடியாக இருக்குது. இந்த லான்ச்சுக்காக மட்டும்தான் வெயிட்டிங். இந்த லான்ச் முடிஞ்ச உடனே நாளைக்கு இந்த பேனா வெளியீடு தமிழகம் முழுக்க தொடரும். முடிந்த அளவுக்கு, எங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு ஒரு தமிழங்கிட்டையும் ஒரு கையெழுத்து வாங்கிட்டு இந்த பேனா கொடுக்கணுன்றத ஒரு 5 நாளில் ஒரு கான்செப்டாக இதை வச்சுருக்கோம். ப்ளஸ் எல்லா இடத்துலையும் ஒரு 5D கேம் வச்சு இதை ஷூட் பண்ணி ப்ரெஸ்லீஸ்க்கு சக்தி சார்கிட்ட கொடுக்கணும்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்னால் மட்டுமே இது செய்ய வேண்டிய முடிய ஒரு விஷயம் இல்லை, இது என்னோடய ஒரு முயற்சி மட்டும்தான். பட் இந்த முயற்சியிலையும் ஒரு சுயநலம் இருக்குது. ஆங்கர் அர்ச்சனா சொன்ன மாதிரி என்னென்னா, புதுசாக படம் பண்ணிட்டுருவோம், பட் தியேட்டர் கொண்டு போகிறதுக்குள்ளே பயங்கர கஷ்டமாக இருக்குது. ஸோ நியூ ஆர்டிஸ்ட்டாக முடியாது, சான்ஸ் இல்லை, தியேட்டர் கிடையாது. பட் பிறக்கும் போதே யாரும் ஆர்டிஸ்ட்னு பிறக்கல, பிறந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் ஆர்டிஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகிறாங்க. ஸோ இப்போ நானும் ஒரு நியூ ஃபேஸ் தான், பட் ஆர்டிஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகணுன்றது தான் இவ்வளோ ஒரு போராட்டமாக இருக்குது. ஸோ இதை கரெக்டாக செஞ்சு முடிச்சுட்டா
இந்த ஒரு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், இந்த ஒரு படம் மக்களுக்கு போய் சேரணுன்றது தான் இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நான் ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயராக போராடிட்டு இருக்கேன். ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கணுன்ற யுக்தியில் இதெல்லாமே கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. ஸோ நல்லபடியாக அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துருவேன். அக்டோபர் 12 இந்த படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். இதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே நான் பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்களை மாதிரி சின்ன சின்ன ஃபேஸஸ் வச்சு நிறைய படங்கள் எடுத்துடுறாங்க. பட் ஒரு படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ப்ரீ ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன், ஒரு ஷூட்டுக்கு போகணும், அதுக்கப்புறமா லொக்கேஷன், ஹீரோயின்ஸ் கொடுக்குற டார்ச்சர், அங்கே நடக்கிற பிரச்சனைகள், எவ்வளோ 24 crafts 24 crafts இல்லைன்னா ஒரு படம் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதை எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த வரும்பொழுது வியாபாரம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறாங்க புது ப்ரொடியூசர்ஸை. அபிராமி ராம்நாதன் சார் ஒருத்தர் ஒரு பிஹைண்ட் வுட்ஸ்க்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார். அது ரொம்ப முக்கியமான ஒரு இன்டர்வியூ. வாரம் வாரம் வந்துட்டு நம்ம ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட முடியாது, ஸோ நம்ம டெய்லி வீட்டு சாப்பாடு தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். ஸோ பெரிய படங்கள் வந்துட்டு மாதத்துக்கு கம்மியாக தான் வரும். ஸோ எங்களை மாதிரி சின்ன படங்கள் மட்டுமே அதிகமாக தியேட்டர்ஸ்க்கு ஹிட் பண்ணுது. ஸோ எங்களை மாதிரி சின்ன படங்கள் வந்துட்டு வாழ்ந்தால் மட்டுமே தியேட்டர்ஸ் ப்ளஸ் ஆடியன்ஸ்க்கும் ஒரு வரவேற்பாக இருக்கும். பட் எங்களை வளர விடாமல் நிறைய ஒரு பிரச்சனைகள் இங்கே இருக்குது. அதை நான் ஆதாரப்பூர்வமாக நிறைய விஷயங்கள் நான் வச்சுருக்கேன். வித் ப்ரூஃபோட நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் என்னோடய சங்கத்துலேயும் அதை கொடுத்துருக்கேன். முக்கியமாக என்னென்னா, ஒரு 2-3 கம்பெனிஸ் வந்துட்டு ஃபிலிம் சாம்பர்லேயோ இல்லை கில்டுலேயோ இல்லைனா நம்ம கவுன்சில்லையோ மெம்பர் ஆகிட்டு ஒரு படம் பண்ணிவிட்டு ஒரு ஆஃபீஸ் ஒரு கார் எல்லாம் பந்தாவாக வச்சுட்டு நான் உங்கள் படத்தை அவுட்ரேட் வாங்கித்தரேன், நான் உங்கள் படத்தை விற்று கொடுக்குறேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட டம்மியாக ஒரு எம்ஓயு போட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஒரு 6 மாதம் 9 மாதம் எம்ஓயு போட்டு அவங்க பின்னாடி அவங்களுக்கு ஒரு நாளைக்கும் 5000 10000 செலவு பண்ணி இன்றைக்கி படம் வித்துறாதா நாளைக்கு படம் வித்துறாதான்னு ஒரு நாள் என்ன மாதிரி தயாரிப்பாளர்கள் போராட்டம். இந்த சாலிகிராமம் ரோட்டில் கண்ணீர் விட்டு சொல்கிற அளவுக்கு ஒரு போராட்டமாக இருக்கீங்க. ஸோ இந்த நிலை மாறணும். ஆக்சுவலாக இன்றைக்கி எந்த கவுன்சிலில் எந்த ஒரு யூனியனில் போய் பார்த்தாலுமே அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 3000 4000 ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாம் இன்றைக்கி தயாரிக்கிறாங்களா படம் சொன்னால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு படம் தயாரிச்சோன்னே வீட்டுக்கு போய்ட்றாங்க, திரும்பி வர்றதில்ல. ஏன்னா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். 90% பணம் இங்கே வர்றது ரொம்ப டஃப்பாக இருக்குது. பிகாஸ் தியேட்டருக்கு ஹிட் பண்ணாலும் புதுமுகங்கள் பணம் சரியாக வருமானது தெரியல. பட் இட்ரு பண்ணுறதுக்குள்ளேயே நான் வித்து தரேன்னு சொல்லிட்டு ஒரு மீடியேட்டர்ஸ் நான் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக தே ஆர் ப்ரொடியூசர்ஸ். அவங்க எதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த சாம்பர்ஸ் பின்னாடி இருக்காங்க. விஷால் சார் கூடயோ ஜாகவர் சார் கூடயோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு எங்களை மாதிரி புதுசாக வரவங்களுக்கு ஓகே விஷால் சார் ஃபோட்டோகிராஃபி இவர் படம் பண்ணி கொடுத்துருவாங்க, வித்து கொடுத்துருவாங்க. இன்றைக்கி அவுட்ரேட்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. பட் தெரியாமல் நிறைய பேர் ஏமாந்துட்டுருக்காங்க. இங்கேயே இந்த இடத்துல நான் உட்பட இன்னொரு ஒரு படம் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, இங்கே 2 பேருமே ஒரே ஒரு டீம் கிட்ட மாட்டி கிட்டத்தட்ட 9 மாதம் கஷ்டப்பட்டு இன்றைக்கி இந்த நிலைமைக்கு இந்த படத்தை ஒருத்தரும் கொண்டு வந்துருக்கு. போராட்டமான ஒரு விஷயம். அதோட ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது, எல்லா ஆதாரமும் இருக்குது. நான் ஒரே ஒரு வேண்டுகோள் தான், என்னோடய படம் ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த 3 சாம்பருக்கு ஒரு மனு கொடுக்க போகிறேன். என்ன மனுனா, ஆதாரப்பூர்வமாக என்ன மாதிரி ஒரு தயாரிப்பாளர் இவர் ஏமாற்றப்படுறார், காசு வாங்கிட்டு ஏமாற்றப்படுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு லீகல் பேப்பர்லேயோ எழுதியோ இல்லை ஃபோன் கால்ஸில் காசு கொடுங்க இந்த மாதிரி கொடுத்தோ ஏமாற்றப்பட்டால் அதை கண்டிப்பாக அந்த வந்து ஆதாரப்பூர்வமாக அந்த யூனியனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள அடிப்படை உறுப்பினர்லேருந்தே எடுக்கணும். அவங்க விஷக்கிருமிகள் இருந்தால் எடுத்தால் மட்டுமே இந்த சினிமாவை காப்பாற்ற முடியும். இல்லை என்ன மாதிரி தயாரிப்புகளின் தயாரிப்பும் ரிலீஸ் பண்ணிட்டு போயிடும், நாளைக்கு புதுசாக ஒருத்தவங்க வருவாங்க அவங்களுக்கும் இதே நிலைமை தான், சினிமாவை காப்பாற்ற முடியாது. இவங்க பண்ணுற கஷ்டங்கள் வந்துட்டு ரொம்ப அதிகப்படியான ஒரு விஷயம். ஸோ அதை வந்துட்டு கண்டிப்பாக நான் ஒரு லீகல் டீம் வச்சுருக்கேன், நான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த விஷயம் நான் ஏற்கனவே சங்கத்துலேயும் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நபர்கள் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை முறையாக கொண்டு போகணுன்னு இருக்கேன் இந்த அக்டோபர் ரிலீஸ்க்கு அப்புறமா. ஸோ இது ஒரு முக்கியமான பகிர்வு. இந்த பகிர்வு ஏன் இங்கே நான் கொண்டு வந்து சேர்க்குறேன் அப்படின்னு சொன்னால், நிறைய சின்ன படங்கள் இந்த மாதிரி அவங்க பின்னாடி சுற்றி நாட்கள் வீணாகிறது மட்டும்தான் மிச்சமாக இருக்குது, பட் தியேட்டருக்கு வர்றதில்லை. நாம் நல்ல படம் பண்ணால் நாமளே முயற்சி பண்ணி தியேட்டருக்கு கொண்டு வர முடியும். அதை மட்டும் மைண்டில் வச்சு உழைச்சா மட்டும் போதும். இந்த மாதிரி ஆட்கள் கரெக்டாக நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோன்னா அங்கே இருக்கிற கவுன்சில் அந்த எந்த யூனியன்லையுமே ஜாக்கிரதை இவர்கள் மூலம் ஜாக்கிரதை அப்படின்ற மாதிரியே ஒரு நோட்டீஸ் போர்டில் போடணும். அப்போ தான் அவங்க கம்ப்ளீட்டாக அழிக்கப்படுவாங்க. அவங்க அழிக்கப்பட்டாலே படம் முடியும், கரெக்டான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போனால் படம் ரிலீஸ் ஆகும். ஆனால் இவங்க இந்த ஆட்கள் வந்து எம்ஓயுன்ற பேரில் அந்த தயாரிப்பார்கிட்டேருந்து ஒரு 10 மாதம் 11 மாதம் போட்டு அவங்கள அழித்து சீரழித்து கஷ்டப்பட்டு
ஸோ இந்த விஷயம் தடுக்கப்படணும், இதை நான் முறையாக செய்கிறேன், இதுக்கு நான் ஒரு ஒரு முறையான ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஒரு பண்ணலான் இருக்கேன். ஸோ இந்த என்ன மாதிரி ஒரு புது ப்ரொடியூசர்ஸ் நீங்கள் யார்கிட்ட இந்த மாதிரி கஷ்டப்பட்டீங்கன்னா தயவுசெய்து நான் அணுகுங்க, என்னோட உதவி என்னோட டீமோட உதவி கண்டிப்பாக இருக்கும். ஸோ தேங்க்யூ. ஸோ இவ்வளோ நேரம் என்னோடய இந்த இதுவை கேட்டதுக்கு. ஸோ அவ்வளோதம் படம் தேட்டருக்கு வருது. ஸோ நல்லபடியாக இதை எனக்கு நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் ஒரே ஒரு மோட்டிவ். ஸோ அதுக்கு தான் இவ்வளோ போராட்டம், இவ்வளோ விஷயம். ஸோ வெளியில் சார்ட் இருக்குது. ஸோ உங்களால் முடிஞ்ச தமிழ் கையெழுத்தை அங்கே எடுங்க. ஸோ எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதை நாங்கள் வந்துட்டு ஒரு ஒரு பப்ளிசிட்டியாக யூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த இது மாதிரி ஒரு விழா நடந்துன்ற விஷயத்தை நாங்கள் எடுத்து காட்டலான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஃபைனலாக வந்திருக்க கெஸ்ட் அண்ட் மீடியா எல்லாருக்கும் நன்றி. கடைசியாக ரெண்டு பேருக்கு மட்டும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் இவ்வளோ கஷ்டத்துலேயும் தாண்டி என்னை இவ்வளோ தூரம் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் என்னோடய அம்மா. என்னோட அம்மா இங்கே இல்லைன்னா ஐ எம் நோ வேர். ஸோ தேங்க்ஸ்மா. அண்ட் ஒன் மோர் பர்சன், இவ்வளோ இன்னல்கள்லையும் என்னை இவ்வளோ தெம்பாக வச்சது என்னை படைத்த கடவுள். அந்த கடவுளுக்கு என்னோடய தேங்க்ஸ். தேங்க்யூ. இந்த வரிசையில் இயக்குனர் பேரரசு, அண்ணன் இயக்குனர் பாக்யராஜ், அடுத்தது ஏ வெங்கடேஷ், அதை தொடர்ந்து ரமணி சார் உட்காந்துருக்காரு. இந்த படம் வெற்றியின் மூலமாக அந்த வரிசையில் அவரும் இருக்காருன்றது ஒரு அடையாளமாக அது இருக்கிறதா நான் நினைக்கிறேன். பாக்யராஜ் சார், நான் ரொம்ப விரும்பி பார்க்குற படத்துடைய இயக்குனர். அது மட்டும் இல்லை, எனக்கும் அவருக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. பாக்ய இதழில் தான் என்னுடைய முதல் கவிதை வந்தது. அந்த கவிதை வந்தது, அந்த புத்தகம் எனக்கு வரலை. இதர்த்தமாக நான் வந்து ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் ஒரு லேப் டெக்னீஷியனாக பணியாற்றிட்டுருக்கும்போது இரவு பணியில் ஒரு நண்பர் இதை படிப்பான்னு சொல்லி கொடுத்துட்டு போனார். அதில் ஒரு கவிதை இருந்தது, அது என்னோட கவிதை. அதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைஞ்சேன். அது மட்டும் இல்லை, நான் வந்து இயக்குனர் எழில் அவர்களுடைய அமுதை திரைப்படத்தில் எல்லா பாடல்களும் எழுதியிருந்தேன். நான் யாருன்னே தெரியாதப்போ மனைவி பொன்மாணிக்க அண்ணன் வந்து உடனே, தம்பி நீ தான் எல்லா பாட்டும் இதில் எழுதியிருக்கியா அப்படின்னு என்னை வழிநடத்தி ஆற்றுப்படுத்துகிற வேலையை இது வரைக்கும் தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்காரு. அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு திரைப்பட பாடலாசிரியர் சங்கத்துடைய நிகழ்வுகளை தொடர்ச்சியாக பதிவு பண்ணுற இதழ் வந்து பாக்கியா தான். இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது மருந்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. நான் மருத்துவத்துறையில் இருக்கிறதுனால சொல்கிறேன், நூற்றுக்கணக்கான நோய்களுக்கு ஆங்கில மருத்துவத்தில் மருந்தே கிடையாது. நீங்கள் ஒன்றா எங்கள் ஒன்றா விசாரிச்சுக்கிங்க, ஒரு அஞ்சு மருந்து தான் இருக்கும். அந்த அஞ்சு மருந்தை மாற்றி மாற்றி தான் கொடுப்பாங்களே தவிர எல்லா நோய்களுக்கும் மருந்து கிடையாது. ஆனால் சித்த மருத்துவத்தில் இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா, இது மாதிரி கலவை மருந்தை உருவாக்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் மக்களுடைய உயிரில் விளையாடுற ஒரு வேலையை வந்து இந்த வணிகம் பண்ணுறவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதை எதிர்த்து போரிடுகிற ஒரு கதை தான் இந்த கதை. அதில் நான் ரெண்டு பாட்டு பண்ணியிருக்கேன். ஒரு பாட்டு நீங்கள் கேட்டிங்க, இன்னொரு பாட்டு வந்து ஒரு எழுச்சி பாடல் ஒன்று பண்ணியிருக்கேன். அடுத்தது அந்த தமிழில் கையொப்பம் இடு. நான் இப்போ இல்லை, சின்ன வயசுலேருந்தே எனக்கு தமிழ் உணர்வு அதிகம். நான் என் மனைவி வந்து பட்டிமன்ற பேச்சாளர், இசை நிறைய பட்டிமன்றத்தில் பார்த்துருப்பீங்க. அவன் என்னுடைய குழந்தை, ஒருத்தன் 8வது படிக்கிறான், ஒருத்தன் கல்லூரி படிக்கிறான். இப்போயும் அவங்க தமிழில் தான் கையொப்பம் இடுவாங்க. கையொப்பம் இடுறது தமிழில் மட்டும் இருந்தால் பத்தாது, தன்னுடைய பேருக்கு முன்னாடி தலையெழுத்துன்னு ஒன்று இருக்கும். அது அப்பாவுடைய, அதை இன்ஷியல்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஷியலை நம்ம தமிழில் போடணும். இப்போ உதாரணமாக நண்பர் செந்தில்குமார் இருக்காருன்னு வச்சிங்களேன், அவங்க அப்பாவுக்கு பேர் வந்து தங்கராஜ் அப்படின்னா டி செந்தில்குமார்னு போடுவாங்க. அது தப்பு. ரெண்டு மொழியில் எழுதுகிற ஒரே இனம் வந்து தமிழன் தான் நினைக்கிறேன். அதனால் தா செந்தில்குமார்னு போடணும். கையொப்பம் மட்டும் பத்தாது. ரொம்ப நன்றி, இந்த நிகழ்வில் என்னை அழைச்சி பேச வச்ச இந்த குழுவுக்கு நன்றி, வணக்கம். பிஆர்ஓ சக்தி சரவணன் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு கூப்பிட்றப்போ என்ன படம்னு கேட்டேன். அவுடதம்னாரு. அவுடதம்மா அப்படின்னா 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 மருந்து அப்படின்னாரு. ஓ சரி சரி அப்படின்னு எம்பியில் எனக்கு அப்போ தான் தெரியும், அவுடம் தான் மருந்து அப்படின்னு. அதுக்கப்புறமா வந்துட்டு தான் ஒரு தமிழ் ஆசிரியருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அப்போ தான் அவர் சொன்னார், நிறைய சொல்லியிருக்காங்க. இப்போ கூட ஒரு நண்பர் சொன்ன மாதிரி, அதாவது டைரக்டர் ரமணி சொன்ன மாதிரி,
பாரதியார் சொல்லியிருக்காரு, ஔவையார் சொல்லியிருக்காங்க. பழைய படம் பூம்புகாரில் ஒரு பாட்டில் கூட வருமா, அவடுதமயம் அவடுதமயம் என்றால் மருந்து அப்படின்னு வருவோம் நாங்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வச்சு படமாக எடுத்துருக்கிறது ஒரு நல்லா பாராட்டப்பட வேண்டிய விஷயம். பெருதுருசி பழனிவேல் அவர்கள் சொன்ன மாதிரி இது இரண்டாவது ஃபங்க்ஷன், ரெண்டு ஃபங்க்ஷன்லையும் ஒரே மாதிரி மேட்டர் தான் சொல்லிகிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சொன்னார். எனக்கும் இயக்குனர் ரமணி அவர்களிடமும் தயாரிப்பாளர் நேதாஜி பிரபுவிடமும் ஒரு சின்ன வேண்டுகோள், நல்ல கான்செப்ட், அதை கொஞ்சம் ட்ரெய்லர்லேயும் அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஏவியோ ஏதோ ஒன்று பண்ணி அதை நீங்கள் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு வேண்டுகோள். அந்த சாரிடான் மேட்டரை பற்றி சொன்னீங்க, அப்புறம் இன்னொரு ஒரு பத்திரிகையில் வந்திருந்த ஒரு விஷயத்தை பற்றி சொன்னீங்க, அதையெல்லாம் நீங்கள் திரையில் காமிச்சிருந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அப்பீலிங்காக இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட முறையில் கருத்து. நல்ல கான்செப்ட் எடுத்திருக்கீங்க. உண்மையிலே மருந்து என்பது வந்து ஒரு வியாபாரமாக தான் நடந்துகிட்டு இருக்குன்றது அனைவரும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த காலத்தில் சாப்பிட்டு முடித்தவுடனே கேள்விப்பட்டிருக்கீங்க, நிறைய பேர் மிளகு சாப்பிடுவாங்க அப்படின்னு. அதேமாதிரி எதிரி வீட்டுக்கு சாப்பிட போனால் சாப்பிட்டு முடித்த உடனே கொஞ்சம் மிளகு கொண்டு போய் சாப்பிட்ருவாங்களாம் அரசர்கள்லாம். அந்த மிளகு வந்து ஃபுட் பாய்சன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதை முறியடிக்கூடிய தன்மை உள்ளதும்பாங்க. சுக்கு காப்பி அதெல்லாம் இப்போ இல்லை. வாரத்துக்கு ஒரு முறை நல்லெண்ணெய் குளியல், இஞ்சி மரப்பான ஒன்று உண்டு, அது பின்னாடி இஞ்சி மிட்டாயின்னு மாதிரி. இப்போ அப்படி ஒரு விஷயமே எனக்கு தெரிஞ்சு நிறைய இடங்களில் இல்லை. செரிமானத்துக்கு உயர்ந்த ஒரு விஷயமாக வச்சுருந்தாங்க. சாப்பிட்ட பிறகு வெத்தலை பாக்கு போடுவது, அப்படி நிறைய நம்ம தமிழர்கள் வைத்திருந்த மருத்துவத்தையே அழித்து விட்டு நாம் தமிழ் வளரணும் வாழணும்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். தமிழ் வாழணும் வளரணும் என்பதில் என்ற மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஆரி அவர்கள் சொன்ன மாதிரி தமிழில் கையெழுத்து போட வேண்டும் என்பதில் எனக்கும் அதீன உடன்பாடு உண்டு. அதை சொல்லும் தமிழ் சினிமாக்காராகிய நாம் தமிழில்தான் படத்திற்கு டைட்டில் வைக்க வேண்டும் என்பதும் உறுதியாக இருக்க வேண்டும். இப்பொழுது சமீபத்தில் நிறைய படங்கள் ஆங்கிலத்தில் பேர் வைத்து கொண்டிருப்பது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த ஜிஎஸ்டிக்கு அப்புறம் வரிவிலக்கு என்பது இல்லை என்பதால் ஆங்கிலத்தில் டைட்டில் வைக்கலாம் என்று நிறைய பேர் முடிவெடுத்திருக்கிறார்கள். சொல்ல முடியாது, காலம் தள்ளி அப்படியே போய்கொண்டிருந்தால் நானும் ஆங்கிலத்தில் டைட்டில் வைக்க வேண்டிய சூழல் வரத்தான் செய்யும். ஏனென்றால் சினிமா வியாபாரம் சம்மந்தப்பட்டது. சரி, இந்த அவ்வளோதான் படம் வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதில் இவ்வளோ பேர் வந்து பங்கு பெற்றிருக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தேன் அப்படின்னு நடிகர் கம் தயாரிப்பாளர் சொன்னார், நேதாஜி பிரபு சொன்னார். இயக்குனர் அந்த படத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காருன்னு தெரியுது. எந்த ஒரு விஷயமும் ரொம்ப ஆத்மார்த்தமாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கும் பட்சத்தில் அது நிச்சயமாக வெற்றி பெறும். இந்த படத்தும் அதே வரிசையில் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவ்வளவும் படத்தினுடைய இயக்குனர் ரமணி அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அடுத்தபடியாக கதை எழுதி ஆக்ட் பண்ணி தயாரிச்சிருக்காரு நம்ம நேதாஜி பிரபு அவர்கள். அவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும். மற்ற இதில் டெக்னீஷியன்ஸு எல்லாத்துக்குமே ஆக்ட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த விழாவில் பங்கெடுத்துக்கு வந்துருக்க உங்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்கள் முதற்கொண்டு டிவி தொலைக்காட்சி எல்லாம் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அர்ச்சனாவுக்கு ஸ்பெஷலாக வணக்கம் சொல்லணும். என்னென்னா அந்த கல்லாப்பட்டி சிங்கத்துக்கு ஒரு டைலாக் நான் எழுதியிருந்தேன் சுகர் லாஸ்திரங்களில், முடங்க பாயில்லங்காக சடங்கு நிறுத்திடுவா முடியும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் பரவாயில்ல, யார் முக்கியமானவங்க வந்தாலும் சரி வரலனாலும் சரி பரவாயில்ல, அவங்க ஆரம்பிக்கிற துணி மட்டும் கொஞ்சம் கூட இறங்கி வராமல் ஒரு ஸ்பிரிட்டோடையே ஆரம்பித்து அவங்க அப்பா மணி பேரை காப்பாற்றிக்கிட்டே இருக்காங்க. மணி மணியாக தமிழில் அழகாக பேசிகிட்ருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். ரமணி அவர்கள் பேசும்போது சொன்னார் எல்லாமே சாதித்தவர் அப்படின்னு சொல்லிட்டு, கலைவாரிசுன்னு சொன்னதில் காவாசி கூட சாதிக்கல நான், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் அதற்கான இன்னும் நிறைய விஷயங்கள் பாக்கியிருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து
கற்றுக்க வேண்டியதும் இது பண்ண வேண்டியதும் நிறைய விஷயங்கள் இருக்குது. தமிழை பற்றி ரொம்ப உருக்கமாக விஷ்ணுவிலேருந்து நம்ம பேரரசுலேருந்து எல்லாருமே ஆல்மோஸ்ட் சொன்னாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தேன். என்னென்னா தமிழில் கையெழுத்து, தமிழ் கையெழுத்து, தமிழ் கையெழுத்து போடுறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். என்னன்னா எங்கே கையெழுத்து போட்டு என்ன தமிழை எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிறவங்க வந்து வேறு ஆளுங்க. அவங்க அதை பண்ணுறதே இல்லை. அவங்க பண்ணால் தான் தமிழில் வந்து அது ஒரு மரியாதைங்கிறது கிடைக்கும். அது அரசியல்வாதி கையில் இருக்குது. ஏன்னா தமிழுக்கு உண்டான மரியாதை அப்படிங்கிறத வந்து இங்கே லோக்கல்லையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்கே போய் வேலைக்கு சேர்ந்தேன்னா என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லணும், இங்கிலீஷ் தெரியுமானா தான் வேலையே இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய நாட்டில் பொருளாதார சூழ்நிலை அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா தமிழை பேஸ் பண்ணி அவங்க வைக்கிறதே இல்லை. தமிழை பேஸ் பண்ணி வச்சா தான் தமிழில் படிக்கலாங்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், தமிழில் படிக்க முடியும். இல்லை அப்படின்னா நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் வந்து அதனால் என்ன பெருசாக யூஸ் இருக்க மாதிரி தெரியல. அதனால் அதில் பொலிட்டிக்கலாக வர்றவங்க வந்து அவங்க தமிழுக்கு வந்து அதனால் பொருளாதார சூழ்நிலையும் நமக்கு சரியாகும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று கொண்டுந்தாலுடைய தமிழில் கையெழுத்து போடுறதுனாலையோ தமிழில் பேசுறதுனாலையோ பற்றுதல் வைக்கிறதுனாலையோ எந்த பிரயோஜனமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் நான் கையெழுத்தே தமிழில் தான் போட்டிருக்கேன். அது எத்தனை பேர்த்துக்கு தெரியும் தெரியல. என் செக்கு முதல் கொண்டு நான் கையெழுத்து போடுறதே தமிழில் தான் போட்டு ஆரம்பத்துலேருந்தே நான் தமிழில் தான் கையெழுத்து போட்டுட்ருக்கேன். பட் இருந்தாலும் என்னென்னா அது வேலைக்கு வர்றவங்க முதல் கொண்டு எல்லாருமே வந்து இங்கிலீஷ் தெரியுமான்னு சொல்லி கேட்க வேண்டியது, இங்கிலீஷில் தான் ரெண்டு வார்த்தை பேசினா தான் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம ஊரில் தெரிஞ்சோ தெரியாமையோ தப்பாக வந்து இது வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படி மைண்டில் அப்படி ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன்னா சைனாவில் வந்து அவங்களும் ராக்கெட் விடுறாங்க, அவங்களும் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஊரில் போனோம்னா 50 பேர்த்துக்கு ஒருத்தன் இங்கிலீஷ் பேசுனானா பெருசு. ஏன்னா எத்தனை கடைக்கு போக முடியுமோ, எத்தனை இடங்களுக்கு நான் சுற்ற முடியுமோ, சுற்றின இடங்களில் பூரா பார்த்தோம்னா எக்ஸ்கியூஸ் பண்ணாது அல்ல அல்ல அல்லபா அல்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கேருந்து ஓடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னால் எங்கேயும் அந்த கடையில் அந்த கடைசியில் இருக்கிற ஒரு ஆளை பிடிச்சிட்டு வருவாங்க. அவன் வந்தோடனே நம்ம சின்ன வீட்டில் கேட்குற மாதிரியே எஸ் அப்படிமா. அதுக்கப்புறம் நம்ம பேசினோம்னா அவங்களும் வெயிட் வெயிட் அப்படின்ட்டுருவாங்க. அவங்களுக்கு வந்து என்ன வேலைன்னு சொன்னால் 676 அப்படின்னு சொல்லி சொன்னால் சொல்ல தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து உடனே டக் டக் டக்னு அதை அடித்து ஓகே அப்படிம்பாங்க. நம்ம மாற்றி இல்லைல்ல ஒரு 67 கொஞ்சம் அது அதிகமாக இருக்குது அதை குறைச்சிட்டு ஒரு ஃப்ளாட்டாக சொல்லு அப்படின்னா உடனே நம்மக்கிட்ட கொடுத்துருவான் நீ அடி அப்படிமா. ஸோ அவங்களுக்கு எதுவுமே தெரியல. ஆனால் அந்த நாடு முன்னேறாமையாக இருக்குது, பிரமாதமாக முன்னேறிட்டுருக்கு, எல்லாமே இருக்குது. ஏன்னா அவனுக்கு அவங்க லாங்குவேஜ் போதும் அப்படிங்கிற அளவுக்கு அவன் லாங்குவேஜ் தெரிஞ்சாலே அந்த மொழி தெரிஞ்சா போதும் அவன் எங்கே வேணாலும் சுத்த முடியும். தமிழ் அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்கே வேணாலும் என்ன நல்ல பொசிஷனுக்கு வேணால் வர முடியும் அப்படிங்கிற மாதிரி அதை வச்சுருக்கிறான். அதனால் அவனுக்கு எல்லாருமே வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்காங்க. இதே நிலைமை தான் நிறையா ஊர்களில் நான் போய் பார்த்த வரைக்கும். இப்போ பேங்காங்கு போனோம், அங்கே போனாலும் இதே மாதிரி தான். என் பாஸ்போர்ட்டில் ஏதோ ஒரு சிக்கல், அது வந்து ஏதோ பேச ஆரம்பித்தோம் நான் சொல்கிறது அவங்களுக்கு புரியல, அவங்க சொல்கிறது எனக்கு புரியல. அப்புறம் உட்காந்து எழுதி இங்கிலீஷில் எழுதி காமிச்சா அதை எழுத்து கூட்டி படிக்க ஆரம்பித்தாங்க. இது எப்போ இவங்க படித்து எப்போ என்ன புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. அப்புறம் என்னை கொண்டு போய் உள்ள உட்கார வச்சிட்டாங்க. இது போன வாரம் நடந்தது. இங்கேருந்து எனக்கு டிக்கெட்டு போட்டது வந்து கம்போடியாவுக்கு டிக்கெட்டு போட்டது. கம்போடியா போகிறதுக்கு போர்டிங் பாஸ் எப்படி கொடுப்பாங்க, அதனால் போர்டிங் பாஸ் கொடுத்து அதை எடுத்து தான் நான் வந்திருக்கிறேன், அது எப்படி இடம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறீங்க இன்னும் அப்படி இப்படின்னா அவர் பேச தெரியல. 3-4 பொண்ணுங்க இருக்காங்க, அப்புறம் அவங்க போய் யாருக்கிட்டையோ பேசிட்டு வர்றாங்க. இப்படி பேசி பேசி ஃப்ளைட் டைமே முடிஞ்சு போச்சு. அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. எங்கே அப்படின்னா கம் கம் அப்படின்னாங்க. அவ்வளோதான் தெரிஞ்சுது. அப்புறம் கொண்டு போய் ஆஃபீஸில் கொண்டு போய் உட்கார வச்சாங்க. அவங்ககிட்ட போனால் அவன் சீலு அடிக்க இடம் இல்லை அப்படின்னு, இடம் இல்லாமல் எப்படியா இருக்கும், சீலில் இடம் இல்லைன்னு சொல்லணும்னா அங்கேயே சொல்லியிருப்பாங்களே, எங்களுக்கு இமிக்ரேஷனில் சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்கள்ல, நோ தேர் இஸ் நோ எனஃப் பிளேஸ் நோ அப்படின்னா இப்போ என்ன பண்ணலாங்கிற அப்படின்னா கம்போடியே போக முடியாது அப்படின்ட்டான். சரி ஷூட்டிங்கு வந்து போச்சு. ஏன்னா ஒரு நாள் காம்பினேஷன் எல்லோரும் நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கான்னு சொல்லி தெலுங்கு போனோம். ஸோ ஷூட்டிங் போகிறது போயிடுச்சு. சரி இப்போ என்ன பண்ணலான்னா திரும்பி நீங்கள் அங்கே தான் போய் ஆகணும், இந்தியாவுக்கு தான் போகணும் அப்படின்னா சரி ஓகே டிக்கெட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எப்போ ஃப்ளைட் இருக்குன்னா நைட் இருக்குது அப்படின்னாங்க. அதுக்குள்ளே ஃபோன் பேசி வீட்டில் வந்து
மேட்டரை சொல்லி முடிச்சுட்டுக்கிறேன். அதுக்குள்ளே என் ஃபோனில் சார்ஜ் போயிடுச்சு. சார்ஜரெல்லாம் வந்து கம்போடியா போகிறதுக்கு அந்த லக்கேஜில் வச்சு அனுப்பிச்சிட்டேன். ஸோ ஃபோன் ஒர்க் பண்ண மாட்டேங்குது. அப்புறம் அவங்ககிட்ட சொல்லிவிட்டு வேறு எதாவது ட்ரை பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு அவன் பாஸ்போர்ட் வாங்கி வச்சிட்டான். அப்புறம் ஒரு 12 மணி வரைக்கும் வந்து இருந்துட்டு எனக்கு ஃபோன் சார்ஜ் பண்ண முடியல, சார்ஜர் கிடைக்கல, எங்கேயும் அவசரப்பட்டு எப்படியோ தகவல் மட்டும் தான் கொடுத்துட்டோம். மறுபடியும் திரும்பி ஆஃபீஸில் வந்து உட்காந்து பேசிட்டு இருந்தா அவன் வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துருங்க, என் ஒய்ஃபுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டோம்னா அவங்க அங்கேருந்து கூப்பிடுவாங்க, நான் ஃபோனில் வந்து பேசி டிக்கெட் போட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நோ அப்படிங்கிறான். வேறு என்னையா பண்ணுறது, டிக்கெட் எடுக்கணும், டிக்கெட் எடுத்தால் தான் நீ விடுவாங்கிற, டிக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து வழி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்ககிட்ட கிரெடிட் கார்டு இருக்குமல்ல அப்படின்னா எனக்கு என்னென்னா காலையில் நான் ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு, ஒருவேளை அவங்களும் அங்கே டிக்கெட்டு போட்டு இங்கே நான் கிரெடிட் கார்டு எடுத்து கொடுத்து இதுலேயும் டிக்கெட்டு போட்டோம்னா ஒரு 50,000 ரூபா வேஸ்ட்டாக போகும், ஏன்னா எங்களோட மேக்கப் மேனே இருக்கான், ரெண்டு பேருக்கு வேஸ்ட்டாக போகுமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அவங்க வந்து கிரெடிட் கார்டு இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் ஃபோன் பண்ணிட்டு அப்புறம் சொல்கிறேன்னா அதில் அவனுக்கு எதுவும் இரிட்டேஷன் ஆகிப்போச்சு. என்ன ஒரு நடிகருங்கிறாங்க இதெல்லாம் போட்டிருக்கு ஆனால் வந்து கிரெடிட் கார்டு இல்லைன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு நேராக கூப்பிட்டு போய் இந்த தப்புன்னவங்களெல்லாம் உட்கார வைப்பாங்களே செல்லு அங்கே ஒன்று உட்கார வச்சிட்டான். என்னையான்னு கேட்டால் இன்னொன்னும் இங்கே வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக இருக்குது சார்ஜ் பண்ணிக்கோங்க, ஒரு பெட்ஷீட் வேறு கொடுத்துட்டான், என்ன வேணும் படுத்து அங்கே பார்த்தா லைனாக அடுக்கடுக்காக இருக்குது அதில் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா இது யாரானா தப்பு பண்ண ஆளுகளுக்கெல்லாம் உண்டான இடம் இது வந்து ஒரு தண்ணி. பாஸ்போர்ட்டில் எனக்கு பேஜ் இருக்குது, அந்த பேஜ் என்னென்னா ஒரு பேஜ் நாலாக பிரிச்சுருக்காங்க, அது கட்டம் போட்டு நாலாக இருக்கும், ஒன்றில் வந்து மேலே அடிச்சிருக்கு மீதி 3 இடம் இருக்குது, இன்னொரு பேஜு அதே மாதிரி ஒரு இடத்துல மட்டும் அடிச்சிருக்காங்க மீதி 3 இடம் இருக்குது. அவனுக்கு வந்து ஃபுல் பேஜ் காலியாக வேணுமா, இது எனக்கு எப்படி தெரியும், அது இல்லைன்னு அவன் முடியவே முடியாதுன்ட்டான். அப்புறம் கொண்டு போய் அங்கே உட்கார வச்சுட்டான். நானும் பொண்ணாருக்கு அடிச்சு பார்க்கலாம், இவங்களுக்கு அடிக்கிறேன் அவங்களுக்கு அடிக்கிறேன், ஃபோன் பண்ணால் அவங்க வந்து இல்லை சேஃபாக வச்சுருக்கேன் ஒன்றும் அவருக்கு பிரச்சனையே இல்லைன்னு. சேஃபாக எங்கேயே வச்சுருக்கிற நீ, யாருமே பேசுறதுக்கு ஆள் இல்லை, அவன் எதுனே பத்த பண்ணானது இல்லை, அந்த ஒரு 15 பேர்த்து கொண்டு போய் உட்கார வச்சுட்டு வீட்டில் டென்ஷன் ஆகி அப்புறம் ஃபோன் எனக்கு சார்ஜ் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஃபோன் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் டிக்கெட்டை வந்ததுக்கப்புறம் கூட அப்பவும் விட மாட்டேங்கிறான். என்னென்னா டிக்கெட்டு வந்துடுச்சுன்னு சொல்லி இப்போ இதில் வந்துடுச்சு அப்படின்னு வாட்ஸ்அப்பில் வந்து காமிக்கிறேன். முதல்ல வந்து நோ தெர் இஸ் நோ டிக்கெட் நம்பர்னா, அப்புறம் இல்லையா பாருன்னெல்லாம் டிக்கெட் நம்பரை படித்து காமிச்சேன். ஓகே வெயிட் அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் கேட்டால் அதுக்கப்புறம் விட மாட்டேங்கிறான். என்னென்னா 10 மணி ஃப்ளைட்டுக்கு 9:30 வரைக்குங்க ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை. அப்புறம் ஏதோ ஒரு பொட்டணத்தில் வந்து ஒரு சாப்பாடு ஏதோ அந்த ஊர் சாப்பாடு ஒன்று கொண்டு கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னா வேறு வழி சரின்னு சொல்லிட்டு அப்புறம் சாப்பிட்டு அப்படியே வெயிட் பண்ணுது. அப்புறம் 9:30 மணி 10 மணி ஃப்ளைட்டையாக விட்டுட்டேன்னா அப்புறம் மறுபடியும் கஷ்டம் நைட்டு போகிற இங்கே விட்டுருவீங்க போலக்கு அப்படின்னா நோ வி வில் அப்படின்னு சொல்லிட்டுருந்தேன். அப்புறம் ஒரு 9:30 வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனால் ஒரு ஆளுங்க கூட கூப்பிட்டு போய் நேராக ஃப்ளைட்டு கொண்டு போய் அப்புறம் அங்கே போய் பாஸ்போர்ட் கொடுன்னா நோ அப்படின்னா என்னென்ன வி கிவ் திஸ் ஆஃபீஸர் ஷீ வில் கிவ் தேர் டு யுவர் ஆஃபீஸர் அண்ட் தென் யூ ஹாவ் டு கோ டு தட் ஆஃபீஸ் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்கிறேன். எதுக்கு யாரும் டிக்கெட் வாங்கிட்டே இருக்கலாம் அப்புறம் என்ன அப்படின்னா அப்புறம் பார்த்தா அந்த ஆள் உணர்ந்து எங்கள் ரெண்டு பேர்த்தி பற்றி ஏதோ ஒன்று சொல்லி என்னையும் அவங்களையும் வந்து ஃப்ளைட்டில் முதல்ல ஏற்றவே இல்லைங்களா, எல்லாத்தையும் ஏற்றிட்டு கடைசியில் எங்களை ஏற்றினான். அப்புறம் ஏற்றி கடைசி சீட்டில் கொண்டு உட்கார வச்சான். நான் ஏதோ மரியாதையாக வந்து எங்களை கூப்பிட்டு போகிறேன்னு நினச்சேன் ஸ்பெஷலாக. அப்புறம் பார்த்தா அங்கே இருக்கிறதுலே இந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்கள்ல, கொண்டு வரக்கூடாது கொண்டு வந்தது இந்த மாதிரிலாம் ஃப்ளைட்டில் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்களே ஏர்போர்ட்டில், அந்த குரூப்பில் வந்து அந்த மாதிரி போட்டு அந்த மாதிரி என்னை வந்து ஒரு ஆளை வச்சு கூட வச்சு பாஸ்போர்ட் அங்கே ஒன்று ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னா உட்கார வச்சுட்டான். இதை விட பெரிய கொடுமை. அதுக்கப்புறம் வந்து அடுத்தது சொன்னான் என்னென்னா சாரி சார் நீங்கள் உங்களை ஸ்பெஷலாக தான் ட்ரீட் பண்ணுவோம், அதான் ரொம்ப ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணி. அப்புறம் என்ன அப்படின்னா இல்லை இல்லை இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கெல்லாம் கிடையாது உங்கள் ரெண்டு பேத்துக்கு அப்படின்னா, பாக்கி எல்லாத்துக்கும் கொடுப்போம் அப்போ நீங்கள் கேட்கக்கூடாதுன்னா என்னையா இது அப்படின்னா. அப்போ நம்ம இந்தியன் ஆளுங்க அப்போ தான் நல்லா தமிழ் பேசுகிற ஆளுகள் நிறைய பேர் வந்துருந்தாங்க ஒரு 10-15 பேர், அவனுங்களாம் எந்திரிச்சு ஒரே சண்டை, யோ நீ ஒன்றும் கொடுக்க வேண்டாம் போய் அதை நீ எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அவர் மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு அவர் மட்டும் சும்மா உட்காந்துருந்தேன் நாங்கள் கொடுத்துக்கிறியா அப்படி இப்படின்னு அவங்க ஆரம்பித்து பெரிய சண்டை. இல்லை இல்லை எங்களுக்கு வேலை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்று சேர்ந்து அப்புறம் அவங்களுக்கு அது பேசவே வரல அவங்களுக்கு, எங்கள் வேலை போயிருங்கிறது மட்டும்தான் அவனால் சொல்ல முடிஞ்சபடி ஃப்ளைட்டில் கூட அவ்வளோ தடுமாற்றமாக இருந்தது.
ஸோ கடைசியில் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து பாஸ்போர்ட் கொடுன்னு சொன்னோம்னா அதை கொண்டு வந்து வேறு யாரோ ஒரு வேலை ஆஃபீஸர் வர சொல்லியிருக்கான்னு சொல்லி ஒரு லேடிக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் அவள் என்ன பார்த்துட்டு நான் தானே அப்படின்னு சொல்லி, என்ன சார் என்ன ப்ராப்ளம், என்னன்னு தெரியலம்மா, இந்த மாதிரி ஏதோ இடம் இல்லை அப்படின்னு. அப்புறம் இடம் இருக்கே சார், தெரியலம்மா இடம் இல்லைன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இது எதுக்கு உங்களுக்கு இந்த இதில் போட்டாங்கன்னு, அது என்னடானா அந்த மிஸ்டேக் பண்ணவங்க அந்த டிஓடி என்னமோ பேர் ஒன்று சொன்னாங்க, டிஃபால்ட்டாக என்னமோன்னு சொல்லி சொன்னாங்க, அந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு கணிச்சாங்க அப்படின்னு சொல்லி போட்டு, நான் வேறு ஏதோ தப்பு நடந்திருக்கேன் நோ நினச்சிட்டு அப்படி வந்திருக்கீங்க நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் உடனே கிட்டே பாஸ்போர்ட் என் கையிலே கொடுத்துட்டு நீங்களே போய் நேராக போய் கொடுத்துட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் நேராக வந்தேன், வந்தேன் அப்புறம் இமிக்ரேஷனில் கேட்டேன் என்ன அப்படின்னா, சார் இது ரெண்டு இருக்குது சார், இதில் அடிச்சிருக்கலாமே சார், இது அடிச்சிருக்கலாம், அடிக்க மாட்டேன்ட்டானே நான் என்ன பண்ணுறது, அவன் வந்து ஃப்ரெஷ்ஷாக வேணும்னா இது எனக்கு எப்படியா தெரியும் அப்படின்னா, இல்லை சார் அவன் செய்யணும்னு நினச்சா செய்யலாம், நீங்கள் விளக்கமாக சொன்னீங்களான்னு எல்லாம் காமிச்சோம் எல்லாம் சொன்னோம், ஆனால் அவன் வந்து ஒத்துக்கவே இல்லை கடைசி வரைக்கும் அப்படின்னு. இப்போ என்னென்னா அதுக்கப்புறம் வேறு பாஸ்போர்ட் எடுத்து இன்றைக்கி காலையில் தான் போய் புது பாஸ்போர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணி இது பண்ணிட்டுருந்தேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம வந்து இந்த லாங்குவேஜ் தெரியாததுனால அங்கே பட்டு அங்கே படுற அவஸ்தை இருக்குது. இப்படி யார் போனாலும் அப்படி தான், இந்த மாதிரி லாங்குவேஜ் தெரியல அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த இங்கிலீஷ் ஒன்று தான் நடுவில் இருந்தது, அதுவும் காப்பாற்றலை, ஏன்னா அவன் கற்றுக்கணும் பண்ணல, நம்ம கற்றுக்கிட்டு என்ன பிரயோஜனம். அந்த இவன் கதை சொல்லுவான முல்லா கதை அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்னா நான் நைட்டாக இருந்தால் கூட மிட் நைட் இருட்டாக இருந்தால் கூட நான் வந்து எனக்கு இருட்டிலையும் கண்ணு தெரியும் பிரமாதமாக நடப்பேனாங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு. அப்புறம் பார்த்தா நிஜமாகவே இருந்தாலும் நைட்டில் இப்படி தான் வர்றாங்கன்னா 12 மணிக்கு ஒரு பெரிய லைட் ஒன்று பிடிச்சிட்டு வந்தான். யோ நீ என்ன லைட்டு உனக்கு நைட்டில் வந்து எனக்கு கண்ணு தெரியும்னு சொன்னேயில்ல, அப்புறே லைட் வச்சுட்டு வர்றேன், ஏ எனக்கு கண்ணு தெரியண்டா, எதுதான் அப்படி வரேன், நான் வர்றது தெரிய வேண்டாமா, அவன் என் மேலே வந்து மோதிட்டா. அந்த மாதிரி இங்கிலீஷ் நம்ம படித்து பிரயோஜனம் என்ன, அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு வந்து இங்கிலீஷு அவ்வளோ தூரம் வரல. இது நிறையா ஊரில் போனோன்னா அப்புறம் இன்னொரு சில ஊர்கள்லாம் இருக்குது, அவளுக்கு எந்த பழைய எந்த காலத்து பகையனே தெரியல. இந்த ஃப்ரெஞ்சுக்காரங்கிட்ட மட்டும் அவனுக்கு இங்கிலீஷே தெரிஞ்சாலும் பேச மாட்டான், இங்கிலீஷில் பேசணுன்னு ஓ அப்படின்ட்டு போயிடுவான் அவனுக்கு. என்னமோ அப்படி ஒரு கோபம், இந்த கர்நாடகாவில் தண்ணி கேட்டால் சண்டை வருதுல்ல நம்ம ஊரில், அந்த மாதிரி அவங்க வந்து ஃப்ரெஞ்சுக்காரங்க இங்கிலீஷே பேச மாட்டாங்க. வெளியூர்லாம் போகும்போது ஆனால் அவன் பாஷையில் அவன் ஊரில் வந்து பிரமாதமாக இருக்காங்க. நம்ம ஊரில் அதுதான் நான் நினச்சிக்குவேன், நம்ம ஊரில் என்னென்னா ஹிந்தி தெரிஞ்சால் மட்டும் ஓரளவுக்கு இந்தியாவில் பாதி தூரத்துக்கு போயிட்டு வர முடியும், இல்லைன்னு சொன்னோம்னா வரைங்க. அதனால் தமிழை வச்சுக்கிட்டு நம்ம வந்து நம்ம அரசியல்வாதியை சட்ட ரீதி ஏதாவது ஒன்று மாத்துற வரைக்கும் தமிழில் என்ன கையெழுத்து போட்டாலும் தமிழில் நம்ம என்ன தான் பண்ணால் கூட ஒன்றும் பண்ண முடியாது. வாலிசாரு வைரமுத்தெல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சது ரொம்ப காலம் கழிச்சா சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க தமிழில் பாட்டு எழுதி, எனக்கு தெரிஞ்சு தமிழில் மார்க்கெட்டு பிடிச்சி சம்பாதிச்சது அப்படிங்கிறதெல்லாம் வாலிசாரும் இவங்களும் தான். ஏன்னா தமிழில் வந்து மியூசிக் பண்ணுறது விஸ்வநாதன் சாரே வந்து எம்ஜிஆர் படத்துக்கு அவ்வளோ போட்டிருக்காருன்னு நினச்சா, அவர் கடைசியில் சம்பாதிச்சாருன்னா ஒன்றும் பெருசாக சம்பாதிக்கவே இல்லைங்கிற மாதிரி சூழ்நிலை. அதனால் தமிழ்நாட்டில் இருந்தால் கூட தமிழை கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படி இப்படின்னு நினச்சோம்னா அரசியல் ரீதியாக வந்து கரெக்டானால் தான் தமிழுக்கு ஏதாவது ஒரு தனி அதுக்குன்னு ஏதாவது ரூல்ஸ் கீல்ஸ் கொண்டு தான் தமிழை படிக்கிறதுக்கு யாருக்கும் ஆர்வம் வரும், தமிழில் வந்து ஏதாவது பெருசாக செய்யலாங்கிற மாதிரி வரும். இப்போ அவர் வந்து அவ்வளோதான் சொல்லி சொன்னோன்னுமே என்ன கதைங்க அப்படின்னா, இந்த மருந்து சம்மந்தப்பட்டதுன்னு உடனே சொன்னார், இந்த மருந்தில் வந்து ஒரு 3 கெமிக்கல்ஸ் இருக்குது சார், அந்த 3 என்னென்ன காம்பினேஷன், எவ்வளோ பர்சன்டேஜ், இது எவ்வளோ பர்சன்டேஜ், அது எவ்வளோ பர்சன்டேஜ், இது எவ்வளோ பர்சன்டேஜ், இது 3 மிஸ்டேக் ஆகிச்சிட்டா என்ன வரும் அப்படின்னு நான் சொன்னேன். இருங்க, மருந்து தான் ஜனங்களுக்கு தெரியும், மருந்தில் அதுக்குள்ளே இவ்வளோ காம்பினேஷன்லாம் ஜனங்களுக்கு தெரியுமா, இதை எப்படி சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, இல்லை சார் அது புரிகிற மாதிரி தான் சொன்னேன், இருந்தாலும் எனக்கு குழப்பம்தான். என்னென்னா மருந்தில் என்னென்ன எக்ஸ்பைரி அதாவது இப்போ நாளாகி போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதை வேணால் நம்ம ஆளுகளுக்கு தெரியும், ரொம்ப நாளாகி போச்சு இது சாப்பிட்டா அஜீரணமாகிடும் ஏதாவது பிரச்சனை ஆகி போகும் அப்படிங்கிறது, மீதி காம்பினேஷன்லாம் எப்படி இருக்குது என்னங்கிற சொல்ல. பட் ஆனால் அவர் எடுத்துக்கிட்டது வந்து நல்ல மேட்ரு, அதாவது விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய விஷயங்களில் நாட்டில் விழிப்புணர்வு தேவைப்படுது, அதை வந்து கமர்ஷியலாக எப்படி சொல்லியிருக்கான்னு தெரியல, கமர்ஷியலாக வந்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து சொல்கிறது வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் சொல்லணும். ஏன்னா த்ரில்லர் அப்படிங்கிற அந்த ஜேர்னலில் போயிருக்கிறதுனால கண்டிப்பாக அவனால் கொஞ்சம் பெட்டராக சொல்லியிருக்க முடியும். என்ன காரணம்னா இந்த மருந்து அதை வந்து சொல்லியாச்சு, இனி மறுபடியும் மாற்றி கீத்தி சொன்னா பிரச்சனை ஆகி போகும்போது அது வில்லன்கான் கண்டிப்பாக அதை கவர் பண்ணணும்னு நினைப்பான். அப்போது ஒரு நெகட்டிவ் கேரக்டர் அப்படி பண்ணும்போது படத்தினுடைய ஹீரோ அவங்க வந்து பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் எப்படியோ ஃபைட் பண்ணி ஜனங்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக எப்படியோ போவாங்கும்போது அந்த கதையினுடைய ஓட்டம் வந்து ஆடியன்ஸ் பார்க்குற அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அதனால் விழிப்புணர்வு கூட படம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். நேற்று கூட இப்போ இது பார்த்தேன், என்னது
நம்ம படியேறும் பெருமாள் பார்த்தப்போ நல்லா இருந்தது, படம் நல்லா இருந்தது, எல்லாருமே நல்லா லைக் பண்ணி பார்த்தேன். பார்த்தப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா 38 வருஷத்துக்கு முன்னால் அப்போவே இந்த பிரச்சனையை வந்து உறுதிய வசையில் வந்து நான் வச்சுருந்தேன். அதில் வந்து இதே மாதிரி தான் இந்த டீ கடையில் வந்து டீ சாப்பிட்றது இருக்கேன், அவங்களுக்கு எப்பவும் தனி தமிழில் தான் இருக்கும். அர்ஜென்சின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து அந்த இது கொட்டாங்குச்சி கொடுப்பாங்க, இல்லைன்னா தமிழை சுடி வச்சுருப்பானுங்க. அப்புறம் மக்களை கூட ஊற்ற மாட்டானுங்க, அந்த ஒரு செடியை புனல் மாதிரி இருக்கும், சிமெண்ட்டில் இருக்கும் இல்லைன்னா தகரத்தில் இருக்கும், அதில் ஊற்றி அது வழியாக தான் வந்து டீயோ இதாக ஊற்றி குடிக்கணும். அதெல்லாம் வெள்ளாம் கோயில் சுற்றிட்டு இருக்கும்போது நான் பார்த்தது. அப்புறம் அதே ஊரில் வந்து அந்த ஒரு விவசாய ஷூட்டிங் எடுக்கும்போது அந்த ஒரு விவசாயி அந்த கேரக்டர் சங்கிலி முருகனையே வச்சு அந்த கேரக்டர் பண்ணேன். ஸோ இன்றைக்கும் அந்த படம் வந்திருக்குன்னா என்ன காரணம் அப்படின்னு சொன்னேன். ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கும் அதுதான் அவருடைய அது பாதிக்கப்பட்டது தான் வந்து அவர் வந்து அந்த ரைட்டருக்கும் அந்த டைரக்டருக்கும் அதுதான் மெயின் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும். ஸோ எத்தனை வருஷம் ஆனாலும் வந்து அது இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதான் உண்மையோடைய பட்டுக்கோட்டையர் பாட்டு மாதிரி திருடனா பார்த்து திருந்தினா தான் பிரயோஜனம் ஒழிய சொல்கிறதுனால வந்து எந்த விதத்துலையும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ அவ்வளோதான் இந்த கதை வந்து இவங்க மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னென்னா மருந்து அப்படின்னு சொல்லி சொல்லும்போது யூஸ்வலாகவே மருந்துங்கிறதுல வந்து அன்றைக்கி தமாசா யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க, என்னென்னா இதுக்கு மருந்தே கண்டுபிடிக்க மாட்டாங்க சார் என்ன சுகருக்குன்னு. என்னென்ன அதை வச்சு தான் அமெரிக்காவே பொழைச்சதுக்கு அதை எப்படி சார் மருந்து கண்டுபிடிச்சி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த அமெரிக்கன் அந்த இதெல்லாம் வந்து பார்த்தா அது ஒரு பெரிய மேட்டர், அது பேசினா பேசிக்கிட்டே போகலாங்கிற மாதிரி. அவங்க என்ன புதுசாக கண்டுபிடிச்சாலும் என்ன பண்ணாலும் இந்த வியாதி இருந்துக்கிட்டே இருந்தால் தான் அவனுக்கு வியாபாரம் அப்படிங்கிற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கான்ட்ரவர்சியான மேட்டர் தான், ஆனால் தைரியமாக துணிஞ்சு அவர் டச் பண்ணியிருக்காரு, எனக்கு அது வரைக்கும் அந்த விஷயத்துக்கே அவர் பாராட்டலாம். ஸோ படம் நல்லபடியாக கமர்ஷியலாக வெற்றி அடையணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.